என்னப்பா செல்வம், என்கிட்டயே உண்மையை மறைக்கிறியா? நீ ஒன்று சொல்கிறேன், அந்த பையன் ஒன்று சொல்கிறான், எது உண்மை? அது இல்லை பெரியப்பா, அது வந்து ஏன் செல்வம் பொய் சொல்ல மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சொல்லு என்னப்பா, சொல்ல போறியா இல்லையா? ஏன்பா இவ்வளவு நடந்திருக்குது, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணலையா? அது அது அப்படி இல்லை பிரிப்பா, இந்த விஷயத்த சொன்னா நீங்க உன்னை விடப்பா. இப்பதான் வர வழியில் அர்ச்சனாவை பார்த்தேன், அவ சாமர்த்தியமா எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டு சந்தோஷமா பேசிட்டு போறாளே. அதுதாங்க அண்ணியோட குணம், அப்படிப்பட்ட அண்ணிய அண்ணன் ஏதாவது திட்டி அனுப்பிச்சாங்க. குப்பா பேச மாதிரி சொன்னல, போய் வேலை பார்ப்போ. அவனை என்ன திட்டுற, அவன் சொன்னது கரெக்ட் தானே? உன் பெரியப்பா நான் என்கிட்ட கூட உங்க பிரச்சனையை சொல்ல மறைச்சிட்டு போகுதுன்னா எப்பேற்பட்ட குணபதி அந்த பொண்ணு? அந்த பொண்ணு மனசு போய் காயப்படுத்திட்டியே, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி நடந்துக்கிற? தப்பு செல்வம், நீ செஞ்சது ரொம்ப தப்பு. அவங்களுக்கு கெடுதல் பண்ண நோக்கத்தோட அர்ச்சனா அந்த விஷயத்த சொல்லலையே. தான் புருஷனுக்கு ஒரு அவமானம் வரும்போது எந்த பொண்டாட்டிதான் பார்த்துட்டு பொறுமையா இருப்பா? ஆத்திரத்தில் உண்மையை போட்டு உடைச்சிட்டா. இது மனுஷனா போறது எல்லாருக்கும் இயல்பு தானே, இதை எப்படி நீ தப்புன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணிட்டு இருக்க? சரி, எந்த சூழ்நிலையிலையும் நாம பேசுற வார்த்தையும் நடந்துக்கிற முறையும் அடுத்தவங்க மனசை காயப்படுத்த கூடாதுன்னு நீ நினைக்கிறியன்னா, அர்ச்சனா கிட்ட கோவப்பட்டு நீ நடந்துக்கிற முறை அவ மனசை காயப்படுத்தாதா? சொல்லு பாக்கலாம். பாவம்ப்பா அந்த பொண்ணு, நேத்தும் சாப்பிடல இப்பவும் சாப்பிடாம இருக்கான்னா, வாயும் வயிறுமா இருக்கிற பொண்டாட்டிய இதான் நீ பாத்துக்கிற அழகா? ஏன் வளர்ப்பு, நீ இப்படி நடந்துக்குவேன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. அர்ச்சனா அப்படின்னு தப்பு பண்ணிட்டான், அந்த வாசு திருட்டு ராஸ்கல், அவன் பண்ண தப்புக்கு தண்டனை வேண்டாமா? அவன் பொண்டாட்டிய அவன் அவமானப்படுத்தினாதான் அவன் திருந்துவான். என்ன பொறுத்த வரைக்கும் அர்ச்சனா செஞ்சது சரி, அது தப்பே இல்லை. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் பெரியப்பா, உங்க கோபம் நியாயமானதுதான் எனக்கு புரியுது. ஆனா ஏமானத்தை கப்பத்த போய் அர்ச்சனா மேல ஒரு பழி வந்து விழணுமா? அதுக்காக தான் அப்படி நடந்துகிட்டேன். ஏற்கனவே நம்ம வீட்டுல எந்த பிரச்சனை நடந்தாலும் அந்த பழி அர்ச்சனா மேல தான் பெரியப்பா விழுது. இப்ப வாசுக்கும் ரேவதிக்கும் பிரச்சனை, அந்த ரேவதி பொண்ணு வீட்டு விட்டு வெளில போய் எங்க போயிருச்சுன்னு கூட தெரியல, அவங்க வீட்டுக்கும் போய் சேரலன்னு அப்பா போன் பண்ணி சொல்றாரு. இப்ப நான் அந்த பொண்ணை எங்க தான் பெரியப்பா போய் தேடுறது? ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அந்த பழியும் அர்ச்சனை மேலதான் வந்து விழும். நீங்களே சொல்லுங்க பெரியப்பா, வாயும் வயிறுமா இருக்கிற அவன் மேல இந்த மாதிரி ஒரு பழி வந்து விழணுமா? இந்த மாதிரி நடந்துகிட்ட எனக்கு பிடிக்காதுங்கிற விஷயம் அர்ச்சனாக்கு புரியணும், அதனால தான் நான் கொஞ்சம் கடுமையா நடந்துகிட்டேன். மற்றபடி எனக்கு அர்ச்சனை மேல எந்த கோபமும் இல்லை பெரியப்பா, உங்க வளர்ப்பு என்னைக்குமே தப்பா போவாது. நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா, நீ எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே விஷயம் புரியுது. இதையெல்லாம் அர்ச்சனாவுக்கு நீ பக்குவமா சொல்லி புரிய வச்சிருக்கலாமே. பாவம் அந்த பொண்ணு, இப்படி பட்டினியா கிடந்த உடம்பு என்ன ஆகும்? நீ உடனே வீட்டுக்கு போய் அவளை சமாதானப்படுத்து, போப்பா. என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா, இந்த விஷயத்துல என்னால உங்க பேச்ச கேட்க முடியாது, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான கடமை இருக்கு. காணாம பொண்ண ரேவதி எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். ஏன்பா நீ மாறவே மாட்டியா? ரேவதி எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி திருப்பி வீட்டு கூட்டிட்டு வந்து வாசுவையும் அவளையும் சமாதானப்படுத்தி சேர்த்து வச்சாதான் அர்ச்சனா செஞ்ச தப்புக்கு ஒரு பரிகாரம் கிடைக்கும். அந்த பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியலையே, எங்கிருந்து போய் கண்டுபிடிப்ப? தெரியல பெரியப்பா, எப்படியாவது எங்கேயாவது போய் தேடி கண்டுபிடிச்சுதான் ஆகணும். அடே வா வாசு, என்ன திடீர்னு உள்ள வா. பரவாயில்ல, ரேவதி இங்க வந்தாளா? ரேவதியா இங்க வரலையே, ஏன் என்னாச்சு? வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனால கோச்சிட்டு பேக தூக்கிட்டு வந்துட்டா. அவங்க வீட்ல போய் பாத்தியா? அங்கேயும் போய் பாத்துட்டேன், ஆனா அவ அங்க போகல, அதான் உன் வீட்டுக்கு வந்திருப்பாளும் தேடி வந்தேன். இங்க வரலையே வாசு, ரேவதி அவ கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தது, அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்ல, போன் கூட பண்ணல வாசு. எனக்கு தெரிஞ்சு ரேவதி நீ தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதான் உன்கிட்ட கேட்கலான்னு வந்தேன். அவ வேற யார் வீட்டுக்காவது போயிருப்பாளான்னு உனக்கு ஐடியா இருக்கா? எனக்கு அப்புறம் அவளுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொன்னா உமாதான், நீ வேணா அவ வீட்ல போய் கேட்டு பாரு. உமாவா? சரி சரி. என்னடாச்சு? டேய் டேய் என்னடா பின்ன, என்னடா
தலையும் தெரியாம வாழும் தெரியாம எவ்வளவு நேரம் தேட சொல்ற? கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கடா. காலையில இருந்து தெரு தெருவா தேடினதுதான் மிச்சம். நீ சொல்றதும் சரிதான். வீட்டு விட்டு போன ரேவதி அவங்க அம்மா வீட்டுக்கும் போல. ஒன்னும் ஏதாச்சும் ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ள தெரிஞ்சவங்க வீட்டுக்கு தான் போயிருக்கணும். கண்டிப்பா வாசு அந்த இடத்துல எல்லாம் போய் தேடி இருப்பான். அப்படி அவ அங்க இருந்தா இன்னும் நம்மளுக்கு தகவல் வந்திருக்கும். அப்படின்னா அவ அங்கேயும் போலன்னு தான் அர்த்தம். அப்ப அவ எங்கதான் போயிருப்பா? டேய், அந்த பொண்ணு படிச்சு போனடா. ஒருவேளை ஏதாவது லேடிஸ் ஹாஸ்டல்ல போய் தங்கி இருக்குமோ? நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா சிட்டில ஏகப்பட்ட லேடிஸ் ஹாஸ்டல் இருக்க, எங்க போய் தேடுவ? என்னடா நீ, இது வரைக்கும் எங்க இருக்கான்னு கூட தெரியாம ஊரெல்லாம் சுத்திட்டு இருந்தோம். இப்ப லேடிஸ் ஹாஸ்டல்னு ஒரு பொரியாத தட்டுச்சுல, வா போய் லேடிஸ் ஹாஸ்டல் எல்லாம் தேடி பாப்போம். சரி உட்கார் போலாம். ஒரு பொண்ணு என் தம்பியோட சம்சாரம் சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு வீட்டு விட்டு வந்துருச்சு. நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவேன். உண்மையிலேயே அது உங்க தம்பி சம்சாரம் தானா? உண்மையிலேங்க. நீங்க வேணா அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க. லக்ஷ்மி. என்ன மேடம்? இங்க வாமா. காலையில ரேவதினு ஒரு பொண்ணு வந்தாங்கல்ல, அவங்களை கூப்பிடுமா? சரி ஓகே மேடம். ரேவதி, ரேவதி. மச்சான், சிட்டி ஃபுல்லா அலையணும்னு நினைச்சேன், முதல் இடத்துல கிடைச்சிருச்சுடா. நரசனிங்களா மேடம்? ஆமாமா, நீங்க தேடி வந்த ரேவதி இவங்க தானா? இல்ல, நான் தேடி வந்த பொண்ணு பேர் என்னமோ ரேவதி தான், ஆனா அந்த பொண்ணு இவங்க இல்ல. காலையில இவங்க மட்டும்தான் வந்து ஜாயின் பண்ணாங்க. மன்னிக்கணும், அப்ப நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். மன்னிச்சிருங்க, வரேங்க. ஓகே. என்னடா பண்றது? விடுடா, இந்த ஒரு ஹாஸ்டல் தானே பார்த்தோம், இன்னும் நிறைய ஹாஸ்டல் இருக்குல்ல, வா.
செல்வம், நம்மளும் ஏகப்பட்ட இடத்துல தேடி பார்த்துட்டோம், அந்த பொண்ணு கிடைக்கிற மாதிரியே தெரியலையே. எனக்கு நம்ம வாசு தேடி கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இருக்காதரா, வாசு கண்டுபிடிச்சிருந்தா என்ன நம்மளுக்கு தகவல் வந்திருக்கும். ஆமாம், இதுக்கு மேலே லேடிஸ் ஹாஸ்டலில் போய் தேட முடியாது, டைம் ஆகிடுச்சு. பேசாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்டா. டே வேணாண்டா, போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் போச்சுன்னா அதனால தேவலாம் வாசுக்கு பிரச்சனை வரும். நீ சொல்கிறதும் கரெக்ட் தான், என்ன பண்ணுறது? சரி வா, வீட்டுக்கு போகலாம், நாளைக்கெல்லாம் ஏதாவது யோசிக்கலாம். வா. நான் வீட்டுக்கு வரல, என்னை ஷெட்டில் விட்டுரு. டேய், என்னடா பேசுற நீ? நேத்து சாப்பிடலங்கிற, காலைல அந்த பொண்ணு டிஃபன் கொண்டு அதையும் வேணான்ட்ட, இப்ப நம்ம வீட்டுக்கு போலங்கிற. வீட்டுக்கு போய் அர்ச்சனா சமாதானப்படுத்தி ரெண்டு பேரும் சாப்பிட வழியே பாருங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், ஷெட்ல விடுன்னு சொல்றேன்ல. டேய், அறிவு இருக்கா உனக்கு? அந்த பொண்ணு முழுகாம இருக்கடா, சும்மா ஓவரா பண்ணிட்டு இருக்க. ரேவதி எல்லாம் காலைல தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். நீ முதல்ல போய் வண்டியில ஏறு, வீட்டுக்கு போலாம் போ. டேய், சொல்லிட்டா இருக்கல, நின்னுட்டா இருக்க, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? ஏற வண்டியில ஏற. மனசுக்குள்ள பாசத்தை வச்சுக்கிட்டு எதுக்காக வெளிவேஷம் போடுறீங்க? உங்க மனசு மட்டும் என்ன, இரும்பா கல்லா? நீங்களும் மனுஷன் தானே? கல்யாணம் ஆகி 4-5 வருஷம் குழந்தை இல்லாம தவமா தவமிருந்து பெத்த பொண்ணு தானே ரேவதி. அவளை காணும்னா உங்க மனசுக்கும் கவலை இருக்காதா? ஏடே, பொண்ண காணும் கவலையில குடிக்கிற நினைச்சிருக்க? போடி பைத்தியக்காரே. சந்தோஷத்துல குடிச்சிட்டு இருக்கேன் டி, சந்தோஷத்துல குடிச்சிட்டு இருக்கேன். என்கிட்ட சவால் விட்டு போனவ அந்த வீட்டில் வாழ முடியாம எங்க போயிட்டல, நியாயமா பார்த்தா இந்த சந்தோஷத்தை பெரிய பாத்தி வச்சு கொண்டாடணும். காசு சொல்ல பார்க்காம அதான் தனியா ஏகாந்தமா கொண்டாடிட்டு இருக்கேன். உனக்கு விஷயம் தெரியுமா? நான் விசாரிச்சேன், அவ ஏன் தெரியுமா வீட்டை விட்டு வெளியே போயிருக்க? இப்ப புருஷா இருக்கானே அந்த தருதல பாய வாசு, இவ கம்மலை திருடி அவன் வித்து செலவு பண்ணிட்டான். இந்த உண்மை அவளுக்கு தெரிஞ்சு போய் அவ வீட்டை விட்டே வெளியே போயிட்டான். என்னமோ பெருசான கேட்கணும், சவால் விட்டா. ஏய் ராஜசேகர், உன்னை எதிர்த்து நான் வாழ்ந்து காட்டுவேன்னு சொன்னால, இந்த ஃப்ராடு பயில வச்சுட்டு எப்படி அவ்வளோ வாழ்ந்து காட்ட முடியும்? தோல்வியை ஒத்துக்கிட்டு என் காலில் வந்து விழுவான எதிர்பார்த்த. என்ன இருந்தாலும் அவ உடம்புல ஓடுறது ஏறத்தான் மாச்சு, அதான் எங்கேயோ போயிட்டான். நீங்களா ஒரு மனுஷனா? வேற யாருக்கும் இப்படி நடந்திருந்தா கூட பரிதாபப்பட்டு கலங்கணும், அவன் தான் மனுஷன். நீங்க பெத்த பொண்ணு உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட தெரியல, அத நினைச்சு சந்தோஷமா கொண்டாடுறேன்னு சொல்றீங்களே, அப்படி ஈவு இறக்க இல்லாத ஆளா நீங்க? என்னடி பாசத்துல துடிக்கிற, கோபத்துல வெடிக்கிற? அன்னைக்கு கல்யாண மண்டபத்துக்கு என் பொண்ணு அனுப்ப முடியாம என் கண்ணுல ரத்தத்தை வரவழைச்சால, அன்னைக்கு என்ன சொன்ன? ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிக்கலாம் சொன்ன, இன்னைக்கு என்ன எல்லாத்தையும் மறந்துட்டியா? பிள்ளைங்க தப்பு பண்றதும் பெத்தவங்க மன்னிக்கிறதும் சகஜம் தானே? ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா தாய் தகப்பனும் அப்படிதானே இருக்காங்க? நீங்க தப்ப மன்னிக்க மாட்டேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஆனா நீங்க பழி வாங்கிய தீர்வேன்னு குரோதத்தை மனசுல வச்சிட்டு இருக்கீங்களே. இந்த ராயசேகர் அப்படித்தாண்டி, என் காலை மிதிச்சவன தலையை மிதிச்சுதான் பழக்கம். அது கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, பெத்த பொண்ணா இருந்தாலும் சரி, பொண்ண காணும் துடிக்கிறியே, எனக்கு பாசமே இல்லைன்னு புலம்புறிய. நான் பாசத்தை காட்டுவேன்டி, எப்ப தெரியுமா?
காணாம போனது எங்கேயாவது அண்ணனா புடமா கிடப்பா. அப்ப அவ பணத்தை பார்த்து இதுதான் பொருள் சொல்லுவேன். என்னை விட்டு ஓடி போனவளுக்கு கிடைச்ச தண்டனை சொல்லுவேன். அவன் சாவுக்கு வாசுதான் காரணம் அப்படின்னு சொல்லி அவன் போலீஸ் சிக்க வச்சு ஜெயில தள்ளுவேன். அந்த சமயத்துல கதற வேண்டி, ஐயோ நான் வைத்த பொண்ணு உனக்கா இந்த கதின்னு. அப்ப அப்ப காட்டி என் பாசத்தை. உங்க கூட வாழ்ந்த இத்தனை நாளும் தினம் தினம் நரகத்துலதான் வாழ்ந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். கடவுள் 1000 வசதி வாய்ப்புகளை கொடுத்திருந்தாலும் அதை அனுபவிக்காம கஞ்சத்தனம் பாப்பீங்க. சரி, சிக்கனமாவே வாழ்ந்து பழகிட்டீங்கன்னு அதை அனுசரிச்சு போன. அதுக்கப்புறம் பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ அவளை ஆத்திரத்துல தலை முழுகிட்டீங்க. பட்ட அவமானத்தினால அப்படி நடந்துகிட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்போ பெத்த பொண்ணு உயிரோட இருக்காளா செத்தாளான்னு தெரியாம நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க மனசுக்குள்ள இவ்வளவு குரோதத்தை வச்சுக்கிட்டு பொண்ணு அநாத பணமா கிடைச்சதுக்கு அப்புறம் பாசத்தை காட்டுறேன்னு சொல்றீங்களே, நீங்களா ஒரு மனுஷனா?